அனைத்து உறவாளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2024 ஆண்டு சுற்றுப்போட்டிகளின் ஐந்தாவது போட்டியாக மும்பை இந்தியன்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய சொந்த மைதானமான அகமதாபாத் ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டிக்காக குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய தொடக்க வீரர்களாக சுப்மன் கில் மற்றும் பிரிட்பன் சக ஆகிய இரண்டு வீரர்களும் இம்முறையும் களமிறக்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். அதனை அடுத்து மூன்றாம் இலக்க வீரராக சாய் சுதர்சன், நான்காம் இலக்க வீரராக கேன் வில்லியம்சன் ஆகிய வீரர்களுக்கு அவர்கள் வாய்ப்பினை வழங்கிக் கொள்வார்கள். இந்த இடத்திலே பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு வீரர்களும் கிட்டத்தட்ட ஒருமித்ததான ஓட்ட வேகத்தினை கொண்டமைந்த வீரர்களாக காணப்பட்ட போதிலும் இந்த இரண்டு வீரர்களும் தான் என்னை பொறுத்தவரையில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய மிக முக்கியமான வீரர்களாகவும் இந்த அணியினை தாங்கிக் கொள்கின்ற வீரர்களாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதனை அடுத்து ஐந்தாம் இலக்க வீரராக விஜய் சங்கர், ஆறாம் இலக்க வீரராக டேவிட் மில்லர், ஏழாம் இலக்க வீரராக ஷாருக் கான், எட்டாம் இலக்க வீரராக ராகுல் திவாரி என மிகச்சிறந்த மத்திய வரிசை வீரர்களையும் அதே போன்று ஃபினிஷிங் ரோல் செய்யக்கூடிய அதிரடியான துடுப்பாட்ட வீரர்களையும் கொண்டமைந்ததாகவே இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் ஒரு தரமான ஒரு பிளேயிங் லெவனை அமைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அதனை அடுத்து ஒன்பதாம் இலக்க வீரராக ரஷித் கான், பத்தாம் இலக்க வீரராக ஜோசுவா லிட்டில், பதினொன்றாம் இலக்க வீரராக மோஹித் சர்மா என பந்து வீச்சாளர்களையும் மற்றும் இம்பாக்ட் பிளேயர் என்கின்ற முறைமையில் அவர்கள் பந்து வீச்சு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் உமேஷ் யாதவ் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்வதோடு பெரும்பாலும் விஜய் சங்கர் அவர்களையும் ஒரு சகலதுறை வீரராக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படுகிறது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய துடுப்பாட்டத் துறையானது மிகவும் பலமானதாக காணப்படுகிறது. இருப்பினும் அவர்களுடைய பந்து வீச்சு துறை சற்று பலவீனம் அடைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான இந்திய பகுப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி அவர்களால் பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டிருப்பதும் கடந்த காலங்களிலே கார்த்திக் பாண்டிய அவர்களும் மிகச்சிறந்த சகலதுறை வீரராக களமிறங்கி இருந்ததன் அடிப்படையிலும் தற்சமயம் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பந்து வீச்சுத்துறை சற்று கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகிறது. எனவே அவர்களுக்கு காணப்படுகிற முதல் இரண்டு போட்டிகளிலே வெற்றியினை பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் அவர்களுடைய அணி கட்டமைப்பினை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் தான் அமைந்திருக்கின்றது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.